ஹாய் வியூவர்ஸ் காலேஜுக்கு மொபைல் கொண்டு போனால் ப்ரொஃபஸர்ஸ் மொபைல் காலேஜில் நாட்டரோடன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்னாச்சுன்னா காலேஜே மொபைலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க எப்படின்னு கேட்குறீங்களா வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு டெக்கோ டாக்ல கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட்டில் போய் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே ஃபயர் ஃபாக்ஸ் ப்ரௌசர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் சர்ச் பாக்ஸில் டப்ளியூ டபுள்யூ டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ கூகுளோட சர்ச் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு சைன்இன் பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க சைன்இன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் கூகுள் ஆப்ஸ் ஆப்ஸ் விண்டோவில் கூகுள் கிளாஸ் ரூம் அதை சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்க கூகுள் கிளாஸ் ரூமோட லேண்டிங் பேஜ் வந்துடும் இதுதான் கூகுள் கிளாஸ் ரூமோட லேண்டிங் பேஜ் இதில் வந்து நம்ம என்னென்ன கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோமோ அந்தந்த கிளாஸில் காமிக்கும் நான் வந்து இப்போ ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு கிளாஸ் காமிக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணும் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் க்ரியேட் கிளாஸ் ஜாயின் கிளாஸ் கிரியேட் கிளாஸ் வந்து கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் கிளாஸ் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க இப்போ கிளாஸ் நேம் கேட்கும் நீங்கள் அதில் வந்து கிளாஸ் நேம் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு செக்ஷன் நேம் டைப் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் நேம் கொடுங்க இது ரூம் வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு தான் நெக்ஸ்ட் கிரியேட் கிளாஸ் கொடுத்துருங்க இப்போ நமக்கு கிளாஸ் ரூம் கிரியேட் ஆயிடுச்சு இதுதான் வந்து ஸ்ட்ரீம் இதில் நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசிபிள் ஆகும் இது வந்து கிளாஸ் கோட் இந்த கோடு எதுக்குன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோடை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணணும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்குவாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் கஸ்டமைசேஷன் இதில் போய் நம்ம வேணுங்கிற தீம்ஸை செலக்ட் பண்ணி நம்ம பேஜை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸ் ரூம் பேஜை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் லைன் டைம் லைனில் நம்ம என்ன ஷேர் பண்ணுறோமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விசிபிள் ஆகும் நான் வந்து சாம்பிளுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன் இதில் ஆட்ல பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் லிங்க் ஃபைல் யூடியூப் இருக்கும் உங்களுக்கு எதாவது அட்டாச்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட் கொடுத்துருங்க இப்போ நம்ம டைப் பண்ணது வந்து ஷேர் ஆயிடுச்சு இது வந்து இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது விசிபிளாகும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் ரூமில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது வந்து ஸ்டூடெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் கிளாஸ் கோடை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட்டோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இன்வைட் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்விடேஷன் கோட் செண்ட் ஆயிரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் மல்டிபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சர்ஸும் ஏட் பண்ணிக்கலாங்கிற நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஒர்க்கு எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் கிரியேட்டில் போய்ட்டு அசைன்மெண்ட் குவிசிட் அசைன்மெண்ட் கொஷின் மெட்டீரியல் ரிவியூஸ் போஸ்ட் டாபிக் நிறையா கேட்டகரி இருக்குது நம்ம இப்போ அசைன்மெண்ட் பார்க்கலாம் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அசைன்மெண்ட் டைட்டில் கொடுத்துக்குங்க அசைன்மெண்ட் டைட்டில் கொடுத்தாச்சு நீங்கள் ஆட் ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா நான் வந்து ஃபைலில் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் இந்த அசைன்மெண்ட் கூட ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க ஃபைல் அப்லோட் ஆகிட்டுருக்கு ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் மார்க்ஸ் அசைன்மெண்ட் எவ்வளோ மார்க்கோ அவ்வளோ மார்க் அசைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டியூ டேட் அசைன்மெண்ட்க்கான டியூ டேட் செட் பண்ணிக்கோங்க டாபிக் இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு தான் ரூபிரிக் என்ன செட் ஆஃப் அவலுவேஷன் ப்ரொசீஜர் கிரியேட் ரூபிக் ரியூஸ் ரூபிக் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட்டர் ருபி பார்க்கலாம் அதில் வந்து டைட்டில் கொடுத்துக்கங்க நான் வந்து கரெக்ட் கோட் அப்படின்னு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குங்க நான் பாயிண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன் நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இது வந்து எதுக்குன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் டைட்டில் கொடுத்துக்குங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துக்குங்க இதுக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் இந்த அசைன்மெண்ட்டுக்கு ரெண்டு ரூபரி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று ப்ரோக்ராம் மேரர் ரெண்டு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் நீங்கள் உங்களுக்கு தேவையான ரூபரிக்கை செட் பண்ணிக்கலாம் சேவ் கொடுத்துருங்க இப்போ நமக்கு ரூபடி க்ரியேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு கிளாஸை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க எந்த எந்த கிளாஸ்க்கு வந்து அசைன்மெண்ட் அசைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமா இல்லை பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டுமா அது மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் அசைன் கொடுத்துருங்க அசைன் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து டைம்லைனில் வந்து அசைன்மெண்ட் ஆயிரும் அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அசைன்மெண்ட் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க லாகின் யூஸ் பண்ணி இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கார் அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அசைன் ஆயிருக்கு இப்போ மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இப்போ மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசைன் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து கிரேட் செக்ஷன் பார்க்கலாம் கிரேட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு காமிக்கும் அவங்களோட அசைன்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வியூ சப்மிஷனுக்கு போங்க வியூ சப்மிஷனுக்கு போனீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ண அசைன்மெண்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் அவங்களோட அசைன்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கான மார்க்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் நான் வந்து கரெக்ட் கோடுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் கொடுக்குறேன் நீங்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மார்க் என்ட்ரு பண்ணலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சு கமெண்ட் என்ட்ரு பண்ணிக்கிங்க ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிக்கும் நீங்கள் கிளாஸ் ஆவரேஜில் கிளாஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ண மார்க்ஸ் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிரேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரேடர் லிஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் கேலண்டர் ஓப்பன் பண்ணுங்கள் கிளாஸ் ஒர்க்கில் கூகுள் கேலண்டர் நமக்கு கூகுள் கேலண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுற டேட்டை சூஸ் பண்ணிக்கிங்க நான் நைன் சூஸ் பண்ணுறேன் அப்புறம் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க டுவெல் ஏஎம் ஒன் பிஎம் டூ பிஎம் த்ரீ பிஎம் நான் ஃபைவ் பிஎம் டூ சிக்ஸ் பிஎம் கண்டக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு மீட்டிங் டைட்டில் கொடுத்துக்குங்க டேட்டு டைம் கெஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா கெஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க மோர் ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிக்கலாம் நான் மீட்டிங் வந்து கூகுள் மீட்டில் கண்டக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் லொகேஷன் ஆட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க இப்போ கேலண்டரில் மீட்டிங் ஆட் ஆகிடுச்சு ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம்க்கு இந்த டெமோ மீட்டிங்கை நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நம்ம கிளாஸுக்கிற எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மீட்டிங் வந்து ஷெடியூல் ஆகிருக்கும் இப்போ டெமோ மீட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மைக்ரோஃபோன் ஹெச்டி கேமரா அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்தா தான் உங்கள் ஃபேஸ் வந்து மற்றவங்களுக்கு விசிபிள் ஆகும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க லிஸ்ட் இதில் காமிக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணல அதனால் காமிக்கல ஆன்லைன் கிளாஸஸ்க்கு கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு நல்ல அப்ளிகேஷன் இந்த டைமில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சைனிங் ஆஃபிக்கி ஃப்ரம் போகிற போக்கில் ஒரு பொது சேவை